ஜூலை 28ல ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த எண் மக்கள் நடை பயணத்தில் பயணத்தின் அண்ணன் நடந்து போகும்போது பின்னாடி தூய்மை பாரத குழு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இந்த பயணம் போகும்போது பின்னாடி ஒரு கேப் விட்டு குடிச்சிட்டு போடக்கூடிய பாட்டில்கள் பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் இந்த மாதிரி இயக்கம் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் செஞ்சதில்லை. அதை நாங்கள் இந்த பயணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த சாலைகள் இந்த பயணம் முடிஞ்சு போகும்போது அதே மாதிரி கொடுக்கணும் எண்ணத்தோட தொடர்ந்து ராமேஸ்வரத்துலேருந்து இன்று பேராவணி சட்டமன்ற தொகுதியில் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அங்கே உள்ள ஒரு 10 உறுப்பினர்கள் பொறுப்பாளர்களை வச்சு சிறப்பாக பணி செய்கிறோம். வெற்றிகரமாக இருக்குது. எண் மக்கள் நடைபயணம் சிறப்பாக இருக்கும். இந்த ஒத்துழைப்பு தந்த பேராவணி இந்த எண் மக்கள் நடைபயணத்துக்கு ஒத்துழைப்பு தந்த பேராவூரணி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் வியாபாரி அனைவருக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என் பெயர் ராஜபாண்டியன். மதுரை மேலூர் மதுரை கிழக்கு மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன். ராமேஸ்வரத்துலேருந்து இந்த பயணத்தின் மூலம் ஒரு மாநில பொறுப்பாளராக இருந்து எல்லாத்தையும் வழிநடத்து கூட வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பல்வேறு மாவட்டங்களை பார்த்துருக்கீங்க. ஆமாம். பேராவணியில் நான் 115வது சட்டமன்ற தொகுதி பேராவணியில் மக்கள் வெள்ளம் சிறப்பான வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வரவேற்பு நாகர்கோவில் கன்னியாகுமரி பல மாநிலத்துக்காங்க. இருந்தாலுமே பேராவணியை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுடைய ஆதரவு தலைவர் அண்ணாமலையாருக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆதரவு 2024லையும் மோடி அவர்களுக்கு தொடர வேண்டும் என்று தாழ்வான வேண்டுகோளை கேட்டுக்கிறோம். மீண்டும் மோடி வேண்டும் மோடி நிறைய திட்டங்கள் இந்த செய்து வரும் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த சால்வை எடுத்த பெரியவர்களுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணி சிறப்பாக செய்யணும். இந்த பேராவணி சட்டமன்ற மக்கள் தமிழ்நாட்டில் 2024 மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற ஆதரவுக்கு இதுவரை ஒரு எம்பி தந்ததில்லை. ஒரு 15 MP கொடுத்து பாருங்கள். தமிழகம் சிறப்பாக இருக்கும். தமிழகம் ஒரு எம்பி இல்லாமல் கூட நிறைய திட்டங்கள் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் வந்து அதை மறைக்கிறாங்க. காரணம் மீடியா பூரா அவங்க கையில் இருக்கிறனால உண்மையை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்ய மாட்டாங்க. தவறான பதிவுகளை போடுறாங்க.